ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹோண்டா ஆக்டிவா 6G பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டியில் அடிஷனலாக புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, என்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க எல்லாத்தையும் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, கூட இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத போய் பார்த்தலாம் வாங்க. இந்த ஹோண்டா ஆக்டிவா 6G பொறுத்த மட்டும் ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் பல்ப் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹாலஜன் பல்ப்பு கிடையாது, எல்இடி பல்ப்பை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு வெளிச்சத்தையும் மேஜர் திங்காக இவங்க இந்த பிஎஸ்6ல இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடிஷ்னலாக இந்த வண்டியில் ஏசிஜி ஸ்டார்டர்னு சொல்லி புதுசாக ஒரு சிஸ்டத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு சத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கும், சைலண்டாக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்க்கும்பொழுது டெலிஸ்கோபிக் ஃபோர்க்கும் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் பேக் பிரேக் பிடிச்சிங்கன்னா ஃப்ரண்ட் பேக் ரெண்டும் இணைக்கக்கூடிய ஒரு பிரேக்கிங் சிஸ்டத்தை இந்த வண்டியில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வண்டியுடைய ஓவரால் இன்ஜின் பவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது 7.79 பவரை 8000 RPM ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க் அப்படின்னு பார்க்கும்பொழுது 8.71 டார்க்கை 5250 RPM உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஒரு ஏர் கூல்ட் இன்ஜினில் இந்த வண்டியில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வண்டியுடைய ஓவரால் லென்த் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1833 mm லென்த்தும், வித் அப்படின்னு பார்க்கும்பொழுது 697 mm வித்தும், ஹைட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1156 mm ஹைட்டும் இந்த வண்டியில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வண்டியில் நமக்கு உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர் இவங்க ஆட் பண்ணல, எப்போ போல கூடிய ஆர்டினரி ஒரு அனலாக் மீட்டர் தான் இந்த வண்டியில் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் ஒரு அனலாக் மீட்டரில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, சேம் அதே தான். புதுசாக எஃப்ஐ சிம்பிள் மட்டும் இதில் அடிஷ்னலாக ஆட் ஆயிருக்கு. பிஜிஎம் எஃப்ஐ அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இதோடைய இந்த டைப் எஃப்ஐ வண்டியில் உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி ரொம்பவும் நல்லாயிருக்கும், மைலேஜ் உங்களுக்கு 55 கம்பெனி ரெஃபர் பண்ணுறது கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ஃபியூலுக்கும் சரி, சீட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமான சுவிட்சை முன்னாடியே கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம உங்களுக்கு ஃபியூல் ஃபில் பண்ணும்போது இங்கே எந்திரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி ஷட்டர் லாக், அதாவது நீங்கள் இந்த ஒரு சாவி வச்சு இதை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷட்டர் பண்ணிட்டீங்கன்னா வேறு எந்த சாவியும் போட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சேஃப்டியான சிஸ்டத்தை இந்த வண்டியில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ மேலே இன்ஜின் ஆன் ஆஃப் பட்டன் அந்த ஒரு கீயும் இந்த வண்டியிலையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வண்டியுடைய ESP டெக்னாலஜின்னு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த வண்டி அதிகப்படியான உங்களுக்கு பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், அதே மாதிரி தேய்மானம் சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்பவும் கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த வண்டியில் எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு கவர் போட்டு ரெண்டு விதமாக, அதாவது மேலே ஒரு ஃபியூல் மூடுறதுக்கான ஒரு கவரும் உள்ள ஃபியூல் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வேஃபர் ஆகிறது ரொம்பவும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இந்த வண்டியில் உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பார்க்கும்பொழுது ஒரு ஹெல்மெட் வைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஸ்பேஸ் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நல்லாவே நம்ம ஒரு ஹெல்மெட் மற்றும் வேறு ஏதாவது பொருள் வைக்கிற மாதிரி தான் நிறையவே வச்சுக்கலாம். ஸோ அந்தளவு ஒரு பெரிய ஸ்பேஸ் கெப்பாசிட்டியே கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். இந்த வண்டியோட ஃப்ரண்ட் பேக் டயாமீட்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃப்ரண்ட்டில் 130 mm, பேக்கில் 130 mm கொண்டு வந்திருக்காங்க. பேக் சஸ்பென்ஷன் அப்படி பார்க்கும்பொழுது 3-step அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொண்டு வந்திருக்காங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கு. இந்த வண்டி ரெண்டு விதமான வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க, அதாவது ஸ்டாண்டர்ட் டீலக்ஸ். ஸ்டாண்டர்டுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு 88,000 இருந்தும், டீலக்ஸோட 90,000 இருந்தும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.